புதியவருடைய செய்திகளை நான் ஆயத்தப்படுத்திருக்கப்பட்ட மாதக்கணக்காக நான் ஒரு சமூகத்திலே நான் இதை தியானித்துக் கொண்டு வந்தேன். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். ஜெபிக்கிற போது ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்தார், ஞாபகப்படுத்தினார். அதை உங்களிடத்திலே சொல்லும்படியாக நான் வந்திருக்கின்றேன். எல்லாம் ஆயத்தப்படுங்க. நம்முடைய சபைக்கு தேவையான, சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவையான, நமக்கு தேவையான, ஒவ்வொரு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தேவையான இந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்லும்படி மிகவும் வாஞ்சி உள்ளவனாக இருக்கின்றேன். சின்ன பிள்ளைகள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த வார்த்தையை நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு அநேகமாக எல்லோருக்கும் தமிழ் விளங்கும், நீங்கள் வடிவாக கேளுங்க. மாணவர்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமான ஒரு வார்த்தை, இந்த வருடத்துக்குரிய வார்த்தை மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதுக்கும் தேவையான ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். ரெண்டு ராஜாக்கள், ரெண்டு ராஜாக்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்க. செகண்ட் கிங், ரெண்டு ராஜாக்கள் 7:9. Second Kings chapter 7 verse 9. நாங்கள் எல்லோரும் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை கனம் கொடுத்து தயாரித்து சிரமத்தை பாராதபடி எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கனம் கொடுத்து வாசித்து விட்டு நாங்கள் கீழே இருப்போம். எல்லோரும் எடுத்துட்டீங்களா? சாப்டர் 7 வேர்ஸ் 9. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாக இருந்து பொழுது முடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். கண்களை முடிச்சோமான் தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி ஐயா. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க பேசுங்க. இந்த பரலோகத்தில் இருந்து உங்களுடைய இருதய துடிப்பை நீ வெளிப்படுத்தும்படியே ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த இடத்துல ஆண்டவரே, என் மூலமாக ஆண்டவரே நீங்க பேசுங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தையை சொல்ல ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்கள், அருவறுப்புகள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே என்னை ஒரு கருவியாக மாத்திரம் பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்தின் ஆண்டவரே அந்த பாரம் எங்கள் சபையில் உழட்டும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா உம்முடைய இருதய துடிப்பை அவர்கள் வாங்கி கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க எங்கள் உதவி செய்யும்படியே செபிக்கிறோம். உம்முடைய காலில் விழுந்து சோமணி இருக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமே. ஜாவல் உட்கார்ந்து கொள்வோம். ரைட். இந்த செய்தியின் தலைப்பு என்ன ஒன்று சொன்னார், இட்ஸ் டசன்ட் மேட்டர் ஹூ யூ ஆர், யூ கேன் ஸ்ப்ரெட் த கோஸ்பல். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, சுவிசேஷத்தை பரப்ப முடியும். அதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. இட்ஸ் டசன்ட் மேட்டர் ஹூ யூ ஆர், யூ கேன் ஸ்ப்ரெட் த கோஸ்பல். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பரப்ப முடியும். இந்த செய்தியை நாங்கள் முழுமையாக தியானிக்கிற போது நமக்கு இந்த தலைப்பினுடைய அர்த்தம் நமக்கு புரியும். நான் வாசித்தோம், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நாமேல் சுமரும்,
இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனை அறிக்கை இதை அறிவிப்போம் பாருங்கள் என்றார்கள். அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லது தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சற்று முன்பதாக இருக்கின்ற வசனங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நாங்கள் 6:25 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உதவிக்காக நாங்கள் 6:25 நாங்கள் வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே பக்கத்தில் தான் இருக்கிறது, அதை வாசிப்போம் என்று சொன்னால், அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காட்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். பாருங்க, சமாரியா தேசம், சமாரியா ஒரு சீரிய ராஜாவினாலே முற்றுகை போடப்பட்ட போது, இராணுவத்தினாலே முற்றுகை போடப்பட்ட போது அவர்களுக்கு இந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இதற்கு சொல்லப்படுகிறது, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு என்று சொன்னால், ஒரு அந்த நாட்களிலே ஒரு ஒரு மிருகத்திலே கழுதை தலை தலைதான் மிகவும் ஒரு சீப்பான ஒரு ஒரு விஷயம். மனிதன் சாப்பிடுவதற்கு வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தலை மிகவும் மதிவாக கிடைக்கக்கூடியது. ஆனாலும் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் என்று சொன்னால், 80 வெள்ளிக்காசு என்று சொன்னாலும் எனக்கு தேவஜனமே கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு அந்த நாட்களிலே ஒரு நாளைக்கு சம்பளம் 1 வெள்ளிக்காசு என்று வைத்துக்கொண்டார், அல்லது ஒரு டினார் அல்லது 1 வெள்ளிக்காசு என்று வைத்துக்கொண்டார். இது 80 நாளுக்குரிய சம்பளம். 80 நாள் என்று சொன்னால் பாருங்க, கிட்டத்தட்ட 2.5 மாசம் என்ன, 2.5 மாசத்துக்குரிய சம்பளம். அதாவது 80 நாட்கள், 2.5 மாசம் என்ன, 2.5 மாசத்துக்குரிய சம்பளம் என்னது, அந்த கழுதை தலை. அந்த அளவுக்கு பஞ்சம், அந்த அளவுக்கு பஞ்சம் இந்த தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ரைட், அதுக்கு பிறகு பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா ரங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரி அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனை இரட்சியும் என்றான். அதற்கு அவன், கத்தர் உன்னை இரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை இரட்சிக்கலாம், களஞ்சியத்தில் இருந்தான் ஆலையில் இருந்தான் என்று சொல்லி ராஜா பின்னை அவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரி என்னை நோக்கி உன் மகனைத்தான், அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனைத்தான் தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம், மறுநாளில் நான் இவளை நோக்கி நான் உன் மகனை தின்ன அவனைத்தான் என்றேன், அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரியின் வார்த்தைகளை ராஜா கேட்டவருடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான், அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இரட்டு விடுத்திருக்கிறது ஜனங்கள் கண்டார்கள். பாருங்க, இந்த சமாரிய தேசத்திலே சீரிய ராணுவம் முற்றுகை போட்டதினாலே தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகின்றது. இந்த பஞ்சம் எந்த அளவுக்கு செல்லுகிறது என்று சொன்னால், ஒரு கழுதைத்தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் அளவுக்கும், அவ்வளவு மிகவும் ஒரு ஒரு சீப்பான ஒரு மலிவான ஒரு விஷயம், மிகவும் எக்ஸ்பென்சிவாக விலை கூடிய அளவுக்கு விற்கப்படுகின்ற அளவுக்கும், ஒரு தாய் தன்னுடைய மகனை தின்னுகின்ற அளவுக்கு பசியின் கொடுமையினால், யோசித்து பாருங்க அந்த அளவுக்கு ஒரு வரவை, பசியின் கொடுமையினாலே தன்னுடைய மகனையே ஆக்கி தின்னுகின்ற ஒரு நிலைமை, அந்த அளவுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. பாருங்க அருமையான தேவஜனமே, இப்படி ஒரு நிலைமை அந்த நாட்களிலே காணப்பட்டது. நாம் வாழுகின்ற இந்த நாட்களும் இதற்கு ஒப்பான ஒரு நாட்களாய்த்தான் இருக்கின்றது. நீங்கள் சிலவளை யோசிக்கலாம், இப்பொழுது மனிதனை மனிதன் சாப்பிடுவதில் தானே சொல்லுங்கள், மனிதனை மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள். சீனா தேசத்திலே கருவை கலைத்து அதை சாப்பிடுகின்ற சுப் வைத்து குடிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்காது, பஞ்சத்தினாலேயோ அல்லது வேறு காரணத்தினாலே தெரியாது, ஆனால் சாப்பிடுகின்றார்கள். அது நமக்கு தேவையில்லாவிட்டாலும் நாம் யூகே தேசம் மிகவும் ஒரு பஞ்சத்திலே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, 1.5 trillion இந்த தேசம் கடனோடு இருக்கின்றது. இந்த தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜைக்கும் கிட்டத்தட்ட 26,000 pounds கடன் இருக்கின்ற அளவுக்கு இந்த தேசம் இருக்கின்றது. மிகவும் அது சரியான கணக்கில் ஒரு சராசரியான கணக்கு, அது நமக்கு தெரியாவிட்டாலும் இந்த தேசம் மிகவும் பஞ்சத்தில் இருக்கின்றது. அதே போல் அருமையான தேவஜனமே, இந்த தேசம் ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு பஞ்சத்தில் இருக்கின்றது. இதை நாங்கள் தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால், நான் இதையும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த நாட்களையும் நம்முடைய நாட்களில் நான் கம்பேர் பண்ணி பார்க்கின்ற போது பாருங்கள், பஞ்சம், வறுமை, கடன், பசி
பட்டினி, யுத்தங்கள், இரத்தம் சிந்துதல் இப்படி நாம் பாலங்க உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல பாலங்க இந்த அந்த மகனை தின்ற ஒரு விஷயத்தை ராஜாவிடத்திலே போய் சொன்ன போது ராஜாவினால் உதவி செய்ய முடியவில்லை. அந்த ராஜா என்ன சொல்கின்றார், கத்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தா நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கணும். கன்ஃபியூஷன், ராஜாவுக்கு பதில் செய்ய முடியாது. அரசாங்கத்துக்கு, பலசாலிகளுக்கு, செல்வாக்கில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான தேவஜனமே, மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய புத்தி, மனிதனுடைய சக்திகள் இன்று பயன்படாத, பிரயோஜனம் இல்லாத காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்ப்பதற்கு நாம் ஆளுகின்ற தேசமும், நாம் சுற்றி இருக்கின்ற பிரதேசங்களும், நாம் ஊழியம் செய்கின்ற பிரதேசங்களும் பார்ப்பதற்கு நன்றாக தெரிந்தாலும் உள்ளே மிகவும் வறுமை இருக்கின்றது. இன்று எத்தனை ஆயிரமான பேர் இன்று ஹோம்லெஸ்ஸாக, வீடுகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஃபேமிலி, குடும்பங்கள் பிரிந்த நிலைமையில் இருக்கின்றது. நம்முடைய ஒரு இலங்கை சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும், பார்ப்பதற்கு அவர்கள் நன்றாக வாழ்ந்தாலும் அவர்கள் இன்று குடும்பங்கள் பிரிந்து போய், கணவன் மனைவி பிரிந்து போய், பிள்ளைகள் பிரிந்து போய், அவர்கள் சும்மா போலிக்காக மற்றவர்களுக்காக சிரித்துக் கொண்டு, மற்றவர்களுக்கு ஒரு குடும்பமாக காட்டிக்கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்ல போனால் ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட, சபையில் இருக்கிறவர்கள் கூட ஒரு போலியான ஒரு சந்தோஷம், ஒரு போலியான ஒரு விடுதலை இன்று அவர்களுக்கு ஒரு சபைக்கு போவது ஒரு ஸ்டைலாக மாறிவிட்டது, ஒரு கடமையாக மாறிவிட்ட நாட்கள். இப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே, ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கன்ஃபியூஷன், பதில் சொல்ல முடியாது. யாருக்குமே ஒரு உதவி கட்ட உதவி செய்ய முடியாது. யாருக்குமே ஒரு ஆலோசனை கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு சரியான ஆலோசனை இல்லை. அவர்களே எப்படி வாழுவதென்று தெரியாமல் தடுமாறுகின்ற போது மற்றவர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க முடியும்? ராஜாவே பஞ்சத்தினாலே தடுமாறி கொண்டிருக்கின்ற போது மக்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அருமையான தேவஜனமே, தேசமும் ராஜாக்களும் பெரியவர்களும் தேவனை அறிவிக்க வேண்டியவர்களும் தேவனை அறியாமல் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கின்ற போது, ஆலோசனை இல்லாமல் சீரழிந்து கொண்டிருக்கின்ற போது மற்றவர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்க, ஒரு மகனை வெட்டி தின்கின்ற அளவுக்கு, சமைத்து தின்கின்ற அளவுக்கு அவருடைய இருதயம் மாறி போய்விட்டது. அவருடைய இருதயம் மாறி போய்விட்டது. அன்பு தணிந்து போகின்ற ஒரு நாட்கள், வன்முறையான நாட்கள், கொடூரமான சீதனமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். மக்கள் இன்று அதிக சீதனமாய் வாழ்கின்றார்கள். ஒரு நான் வாழ்ந்தால் போதும், நான் பாருங்க, பிள்ளையை கூட பாராமல் வெட்டி தின்கின்ற அளவுக்கு ஒரு நிலைமை என்று சொன்னால், அப்படித்தான் இப்பொழுதும் இன்று பிள்ளைகளை வெளியே துரத்தி விடுகின்றார்கள். நீ பெரியவனை வளர்ந்து விட்ட, நீ வெளியிலே போகலாம். இன்று பிள்ளைகளை குறித்த கவலை இல்லை, இன்று பிள்ளைகளை குறித்த அக்கறை இல்லை. அவர்கள், அவருடைய குடும்பம், அவர்கள் வெளியிலே போவது, அவர்கள் என்ஜாய் பண்ணுவது, அவர்கள் வாழ்வது, பெற்றோர் தங்களை சுயநலமாய் மாற்றிக்கொண்டார்கள், பிள்ளைகள் சீரழியப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோரை, பிள்ளைகளை குறித்து கவலை இல்லை, பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து எண்ணம் இல்லை, ஏக்கம் இல்லை, வளர்க்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. சீரழமான ஒரு நாட்கள். நம்முடைய உறவுகளை மதிப்பதில்லை, அன்பை, அந்த ரிலேஷன்ஷிப்புக்குரிய அந்த ஒரு கனத்தை யாரும் கொடுப்பதில்லை. இது மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, இன்று ஸ்கூலிலே, சமுதாயத்திலே இன்று யாரும் யார் ரெஸ்பெக்ட் பண்ணுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே வாழுகின்றோம். மற்றவர்களை தரக்குறைவை பார்க்கின்ற நாட்கள், மற்றவர்களை ஒரு ஏளனமாய் பார்க்கின்ற நாட்களிலே வாழுகின்றோம். பாருங்க, உண்மைக்கு இடமில்லாத நாட்கள், நீதி நியாயம் இல்லை, ஒரு பொய்யான காலம். அருமையான தேவஜனம், இந்த நாட்கள் நீதிக்கு இடம் இல்லை. ஒரு மனிதன் சரியாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், சட்டத்தின்படி செய்ய வேண்டும் என்று செய்ய முடியாது. நீதிக்கு இடம் இல்லை இந்த இடத்துல. அநீதியான நாட்கள் நாம் வாழ்கின்ற நாட்கள், அநீதியான நாட்கள், அன்பு குறைந்து போகின்ற நாட்கள். எல்லாம் தலைகளாக மாறி இருக்கிறது, எல்லாம் வன்முறையாக மாறி, வயலண்டாக மாறிவிட்டது. சீனனம் காரணம், அன்பு இல்லை, கடவுளுடைய வழிநடத்தல் இல்லை, ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற ஞானம் இல்லை, வேதம் இல்லை, வேதத்தின் ஆலோசனை இல்லை. நல்ல வேதத்திலே கற்று தேர்ந்தவர்கள், வேதத்தை போதிக்கின்றவர்களுடைய ஆலோசனை இல்லை.
எப்படி இந்த தேசம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்று வேதாகமத்தை பாடசாலையிலே அழைச்சிருந்தார்கள், அதே போல வேதாகமத்தை ஸ்கூலிலே பிள்ளைகளுக்கு எடுத்து போடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் யோசித்து பாருங்க, மிகவும் கன்ஃபியூஸ் ஆன நாட்கள். நாம் சில காரியங்களை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் உலகத்தை பார்த்தால் மிகவும் கன்ஃபியூஸ், குழப்பமான ஒரு நாட்கள். பஞ்சம், ஆண்டவருடைய அறிவுக்கு பஞ்சம், வேதத்துக்கு பஞ்சம், வார்த்தைக்கு பஞ்சம், ஆராதனைக்கு பஞ்சம். மனிதன் சுயநலமாய் வாழுகின்றான், தேவன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற நாட்கள், கடவுள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற நாட்களோடு வாழ்கின்றோம். பாருங்க, இப்படி இந்த 30வது வசனத்திலே அவன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான், அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இரட்டு உடுத்தியிருக்கிற ஜனங்கள் கண்டார்கள். அவன் சாப்பாத்தின் குமாரன் எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாமதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவுள் என்றான். பாருங்க, தேசத்திலே பஞ்சம் வந்தது உண்மை. தேசத்தில் ஏன் பஞ்சம் வந்தது? சமாரியாவிலே முற்றுகை போடப்பட்டபடியினாலே, சீரிய தேசத்தின் ராணுவத்தினால் முற்றுகை போடப்பட்டாலே பஞ்சம் வந்தது. ஆனாலும் இந்த ராஜா ஆண்டவருடைய ஊழியக்காரனை கோபித்துக் கொள்ளுகிறான். அவன் சாப்பாத்தும் குமாரன எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தா தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். தேசத்திலே வந்த பஞ்சத்துக்கு ஆண்டவரையும் ஆண்டவர் ஊழியக்காரனை குறை சொல்லுகின்றான். அருமையான தேவஜனமே, இப்பொழுது நாம் வாழ்கின்ற நாட்களை பார்த்தால் தேசத்திலே வருகின்ற எல்லா விதமான பிரச்சனைக்கும், எல்லா விதமான இந்த அழிவுகளுக்கும், எல்லா விதமான நாசா மோசங்களுக்கும் மனிதன் குறை சொல்லுவது தேவனைத்தான். கடவுள் என்றொருவர் இருந்தால் ஏன் இப்படி நடக்க வேண்டும்? கடவுள் என்றொருவர் இருந்தால் ஏன் இப்படி அழிவுகள் வர வேண்டும்? கடவுள் என்றொருவர் இருந்தால் ஏன் இப்படி சுனாமி வர வேண்டும், சூறாவளி வர வேண்டும், பூமி வீச்சுகள் வர வேண்டும் என்று மனிதன் தன்னை நோக்கி பார்க்காமல், தன்னுடைய பிரச்சனையை, தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய வாழ்க்கையை அவன் சிந்தித்து பார்க்காமல் அவன் வந்து தேவன் மேல் குறை சொல்லுகின்ற நாட்களிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு 100 பேரை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, காரணம் என்ன என்று கேட்ட சொல்லுவார்கள். நான் நினைக்க கிட்டத்த 80 பேர் சொல்லுவார்கள், கடவுள் என்றொருவர் இருந்தால் ஏன் இப்படி செய்ய வேண்டும், ஏன் இப்படி சிறுபிள்ளைகள் சாக வேண்டும் என்று தான் சொல்லுவார்கள். இந்த ராஜா அவன் துக்கத்தினாலே வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். அருமையான தேவஜனமே, இஸ்ரவேல் தேசத்திலே அந்த நாட்களிலே அவர்கள் மனம் திரும்புகின்ற போது, தேவனிடத்தில் கிட்டி சேருகின்ற போது, அவர்கள் ஒரு பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு கிட்ட வருகின்ற போது, அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காருவார்கள், அவர்கள் சரீரங்களை தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்வார்கள், சரீரங்களை இல்லை ஆடைகளை கிழித்துக் கொள்வார்கள், அவர்கள் மனம் திரும்புவதற்கு அடையாளமாக. ஆனால் இந்த ராஜா அதற்காக அவன் செய்யவில்லை. அப்படி செய்திருந்தால் அவன் தேவனுடைய மனுஷனை அவன் குற்றம் சொல்லி இருக்க மாட்டான். அவன் செய்தது வெறும் துக்கத்திலே, அவன் உண்மையாக மனம் திரும்பவில்லை. இன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் சரி, மனிதன் சரி, உண்மையாக மனம் திரும்பவில்லை, தேவனை தேடவில்லை. தேவனிடத்திலே போவதற்கு பதிலாக இருக்கின்ற பிரச்சனைக்கு, இருக்கின்ற குழப்பங்களுக்கு சொல்யூஷனாக, இருக்கின்ற பிரச்சனைக்கு தீர்வாக கடவுளிடத்திலே போவதற்கு பதிலாய் கடவுளை கோபித்துக் கொள்ளுகிறார்கள். அதுதான் நாம் வாழ்கின்ற நாட்கள். நீங்க கேட்டு பாருங்க, கடவுள் ஒரு இல்லை, அப்படி ஒரு இருந்தால் ஏன் நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை வர வேண்டும், கடவுள் என்றொரு இருந்தால் நான் ஏன் இப்படி துன்பப்பட வேண்டும், கடவுள் என்றொரு இருந்தால் நான் ஏன் இப்படி வேதனைப்பட வேண்டும், கடவுள் என்றொரு என்னை நேசித்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதனை துன்பம் என்று சொல்லி கேட்கின்ற ஒரு நாட்கள், கடவுளையும் வேதத்தையும் குறை சொல்லுகின்ற நாட்கள் இருக்கின்ற. ஆனாலும் பாருங்க, முப்பத்தி மூணாவது வசனம், அவர்களுடைய அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கத்தரால் உண்டானது, நான் இனி கத்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றார். ராஜா அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகின்றார். என்ன செய்தி என்று சொன்னால், இந்த பொல்லாப்பு கத்தரால் உண்டானது, நான் இனி கத்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். பாருங்க, அருமையான தேவன், ராஜா தேவனை அறிந்த ஒருவன், அவன் இஸ்ரவேல் தேசத்தான், சமாரிய தேசத்தான், ஆண்டவர் தான் அவருடைய தேவன். அவன் சொல்லுகிறான், இனிமேல் நானே கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இப்படித்தான் தேவஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளும் சரி, இந்த உலகம் சரி வாழ்ந்து கொண்டு, இனி நானே கடவுளுக்கு காத்திருக்க வேண்டும், கடவுளுக்கு நானே வெயிட் பண்ண வேண்டும். அவன் சொல்லுகின்றான், இது கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்ன என்று ராஜா சொல்லுகிறான். இன்று மனிதன் தான் கடவுளாக மாற யோசிக்கின்றான், இனிமேல் நான் ஆண்டவருக்கு தேவனுடையவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் நான் அவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்னுடைய பிரச்சனையை பார்த்துக் கொள்ளுவேன். இதுதான் தேவஜனமே ஏதேன் தோட்டத்தில் நடந்தது.
நான் இனி மனிதனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் தேவனாய் மாறிவிடுவேன். ஏனென்று சொல்ல நான் என்னுடைய வேலைகளை பார்த்துக் கொள்ள முடியும், என்னை நான் போஷிக்க முடியும், என்னை நான் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி மனிதன் யோசிக்கின்றான். அருமையான தேவஜனம், இன்று சபைகளுக்குள்ளும் சரி வழிகளும் சரி, இன்று கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் இல்லை. என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் துன்பம் வந்தாலும், ஆண்டவரிடத்தில் காத்திருக்க வேண்டிய ஒரு ஜனக்கூட்டம் நம் மத்தியில் குறைந்து கொண்டு வருகின்றது. தேவனுக்காக காத்திருப்பதில்லை, ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பதில்லை, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நாட்களில் நாங்கள் வாழுகின்றோம். கர்த்தர் கடவுளின் எனக்கு தேவையில்லை, ஆண்டவருடைய வழிநடத்தில் எனக்கு தேவையில்லை, அவர் கடவுளினால் குறைச்சது, கர்த்தரால் உண்டானது, இந்த பிரச்சனை அவரால் வந்தது, இந்த சாபம் அவரால் வந்தது, இந்த வியாதி கர்த்தரால் வந்தது சொல்லி கடவுளை குற்றம் சொல்லுகின்றோம். காத்திருக்க விருப்பம் இல்லை, தேவனுக்கு காத்திருக்க விருப்பம் இல்லாத ஒரு நாட்கள் தேவஜனம். தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை சொல்லுகின்றேன், நான் வாழ்கின்ற இந்த பூமி அப்படித்தான் இருக்கின்றது. ஜனங்கள் அவர்கள் இன்று கடவுளை நோக்கி ஆராதித்தாலும், சபைக்கு வந்தாலும், ஊழியர் செய்த கர்த்தருக்கு காத்திருக்கின்ற ஒரு மனப்பாங்கு இல்லை. ஆண்டவர்களை டிபெண்ட் பண்ணுகின்ற முற்று முழுக்க தேவனை நம்புகின்ற ஒரு எண்ணம், ஒரு மனப்பாங்கு மக்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் இருக்கின்றோம் பாருங்க. அதுக்கு பிறகு எலிசா சொல்லுகின்றார், தேவனுடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வாக்கோதும் ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லுவோம். அதாவது எக்ஸ்பென்சிவான அந்த சாப்பிடுகின்ற அந்த பதார்த்தம், சாப்பிடுகின்ற அந்த சாப்பாடு சீப்பாக விற்கப்படும் என்று சொல்லுவோம். கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஹல்லேலூயா. இதுதான் நல்ல தேவஜனமே. இன்று நாம் வாழ்கின்ற தேசம் பஞ்ச தேசமா இருந்தாலும், நாம் வாழ்கின்ற நாட்கள் வந்து கொடுமையான நாட்களா இருந்தாலும், சீரணமற்ற நாட்களா இருந்தாலும், ஆண்டவர் கிரியை செய்யாத நாட்களை போல இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்யாத நாட்களை போல இருந்தாலும், இன்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எந்த விதமான அற்புதமும் செய்யவில்லை, என்னுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கவில்லை, என்னுடைய ஜெபத்துக்கு தேவன் ஆண்டவர் பதிலை செய்யவில்லை, நான் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய்விட்டேன், எதுவுமே நடக்கவில்லை, இனிமேல் ஒரு அற்புதம் நடப்பதற்கு சான்ஸ் இல்லை, இனிமேல் சுகம் வருவதற்கு ஒரு சான்ஸ் இல்லை, என்னுடைய கணவன் ரட்சிக்கப்பட இனிமேல் எந்த வழியும் இல்லை, என்னுடைய மனைவி மாறுவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன ஒன்று சொன்னால், நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கும். அதாவது இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் அந்த நேரத்தில் நடக்கும் என்று சொல்லுகின்றார். எப்படி 80 வெள்ளி காசுக்கு ஒரு கடிதத்தலை விற்கப்பட்டதோ, அதற்கு ஆப்போசிட்டாக, அதற்கு மிகவும் மிகவும் எதிர்மறையாக தேவனுடைய காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. அதாவது சொல்லப்போ இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும், வியாதி இருக்கிற இடத்துல சுகம் உண்டாகும். எப்படி என்று நாளைக்கு நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற தேவஜனமே, இன்று நம்பிக்கை இல்லாத இடத்திலே, இன்று வந்து பஞ்சமான இடத்திலே, தரித்திரமான இடத்திலே, வறுமையான இடத்திலே, மனிதனுடைய உதவி சரிவராத நேரத்திலே, மனிதனுடைய ஞானம் பலம் அவருடைய அனுபவங்கள் வாய்க்காத நேரத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். நீங்கள் நம்புகிறீர்கள், நான் நம்புகிறேன். நான் இருக்கிற நிலைமை இப்பொழுது தலைகீழா இருந்தாலும், குழம்பி போய் கிடந்தாலும், எவ்வளவு செய்வார், மனிதனுடைய சிந்தனை கட்டாத இயற்கைக்கு அற்பப்பட்ட காரியங்களை செய்ய நம்முடைய தேவனால முடியும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அருமையான சபையுடைய அருமையான பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்கும். இதே இடத்திலே அற்புதம் நடக்கும். எந்த இடத்திலே பஞ்சம் இருந்ததோ, எந்த இடத்திலே தரித்திரம் இருந்ததோ, எந்த இடத்திலே வறுமை இருந்ததோ, எந்த இடத்திலே பிரச்சனை குறைவு இருந்ததோ, அந்த இடத்திலே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாய் கொடுக்கிற பிரதானி ஒருவன், தேவனுடைய மனசனுக்கு பிரதி உத்தரமாக, கர்த்தர் வானத்தில் மதைகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனால் அவன் அதை சாப்பிட மாட்டேன். அருமையான தேவஜனமே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய அவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கின்ற போது இப்படி அவிசுவாசமான வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக வரும்.
உங்களுடைய குடும்பத்துக்கு விரதம், இது சரிவராது, இனிமேல் உருப்பட மாட்டோம், இந்த சபையில இனிமேல் வளர்ச்சி வராது, இதுல யாரும் வரமாட்டார்கள், அல்லது என்னுடைய குடும்பத்தில் உன் கணவன் ரட்சிக்கப்பட மாட்டான், உன்னுடைய மனைவி மாற மாட்டான், உன்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட மாட்டார்கள், குடும்பத்தின் அங்கத்தில் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், இந்த வியாதி சுகம் வராது, இந்த நிலைமை மாறாது என்று சொல்லி நமக்கு விரோதமாக இந்த அவிசுவாசமான வார்த்தைகள் வரும். எப்பொழுது எல்லாம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு தத்தம் கொடுக்கிறாரோ அந்த நேரத்தில் அவிசுவாசமான வார்த்தை வரும். பாருங்க, ஆண்டவர் வார்த்தை வந்தவர்கள் சொல்லுங்க, கர்த்தர் திறந்தாலும் கூட இது நடக்குமோன்னு சொல்லுங்க, இவ்வளவு ஒரு அவிசுவாசம். இன்னொரு காரியத்தை சொல்லுகின்றேன், நம்மை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து அவிசுவாசன வார்த்தைகள் பேச வேண்டும். அவிசுவாசமான வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது. ஆண்டவர் வாக்குத்தத்தை சொன்னால் செய்வார் என்ற நம்பிக்கை வேண்டும். அவிசுவாசமான எதிர்மறையான வார்த்தைகளை பேச வேண்டும். மூன்றாவது வசனம், குஷ்டரோகிகள் நாலு பேர் ஒளிமுக வாசல் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, நாம் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்குள் போவோம், வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகுறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்ட பிறகு இந்த நாலு குஷ்டரோகிகள், குஷ்டரோகிகள் எப்பொழுதும் வந்து ஒரு தீட்டுள்ளவர்களாய் பட்டணத்துக்கு வெளியில தான் வைக்கப்படுவார். அந்த காலத்தில் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்களோட பேசவும் மாட்டார்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். இந்த நான்கு தீர்க்கச பட்டணத்துக்கு வெளியில இருக்கிறாங்க, பாருங்க, அதை தான் சொல்லுகின்றது. குஷ்டரோகி நாலு பேர் ஒளிமுக வாசல் இருந்தாலும் வாசலில் இருக்கிறாங்க, வாசல் பட்டணத்துக்கு வெளியில இருக்கிறாங்க. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்தாலும் சாக முடியுது என்ன? ஏன்னு சொன்னால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அங்கே வெளியில இருக்க வேண்டும். அவர்கள் மனிதர்கள் பேச முடியும், உள்ளே வர முடியாது. அவருடைய வாழ்க்கை அப்படித்தான், அவர்கள் வெளியிலே தான் இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு முடிவெடுக்கின்றார்கள். இந்த பஞ்சம் வந்த போது இந்த நேரத்திலே அவர்கள் எடுக்கிற முடிவு என்ன சொன்னால், நான் இங்கே இருந்தாலும் சாகத்தான் போகிறோம், உள்ள போனாலும் சாகத்தான் போகிறோம், ஒன்று குஷ்டரோகத்தால் சாகுவோம் அல்லது பஞ்சத்தால் சாகுவோம், உள்ள போனாலும் நாங்கள் வந்து பஞ்சத்தால் அந்த சீரியரான நம்மளை கொன்று போடும் அல்லது குஷ்டரோகத்தை சாகுவோம், எது நடந்தாலும் நமக்கு நாங்கள் சாகத்தான் போகிறோம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்து உள்ளே போகின்றார். இதுல என்ன நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் சொன்ன தேவஜனமே, இந்த ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், மற்றவர்கள் பேச முடியாது இருந்தவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கின்றார்கள் பட்டணத்துக்குள்ளே போகும்படி. ஏனென்றால் தாங்கள் எங்கிருந்தாலும் சாவது நிச்சயம் என்று அவர்கள் யோசித்ததால் தங்களுக்கு அது ஒரு பொருட்டாய் தெரியவில்லை. இதில் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எதை எடுத்துக்கொள்ளலாம்? நான் இதை தியானித்த போது ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். பாருங்க, இன்று நாமும் இன்று ஒதுக்கப்பட்டவர்களா அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்கள் நாங்கள் இருக்கலாம். சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் என்றாலே சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களா புறக்க நம்மை ஒரு கேவலமாகத்தான் அநேகம் பேர் பார்ப்பதுண்டு. உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே சபைக்கு போறோம்னு சொன்னால் தேவனை ஆராதிப்போம்னு சொன்னால் ஒதுக்கப்பட்டவர்கள் நம்மை பார்க்கின்றார்கள். அதே போல நான் நம்முடைய அதாவது நம்முடைய சபையை எடுத்துக்கொண்டால் நாம் சிலருடைய சிறியவர்கள், சிறிய கூட்டம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் எனக்கு பாட தெரியாது, பேச தெரியாது என்று சொல்லி நாங்கள் நம்மை ஒதுக்கி கொண்டவர்களா இருக்கலாம். ஆனா அவர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க தெரியுமா? இதுதான் மிகவும் விசேஷமான காரியம், பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் முடிவு ஒன்று எடுத்தார்கள், இனி என்னிடத்திலே அதாவது they have nothing to lose, அவர்களிடத்திலே இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவங்க முடிவு சாகத்தான் போறோம், எப்படியா அவள் வாழ்ந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, அவள் அதான் முடிவெடுக்கிறாங்க. they have nothing to lose, அவங்க முடிவெடுக்கிறாங்க, அதாவது தங்களை அவர்கள் ஒரு பொருட்டாக என்ன இல்லை, இனிமேல் நான் இருந்து வேலை உள்ள இருந்தா சாவும், வெளியில் இருந்தா சாவும், ஒரு பொருட்டா என்ன, அதால அவங்க உள்ள போறாங்க. அருமையான தேவஜனமே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு ஆண்டோட பிள்ளை எடுக்க வேண்டிய முடிவு அதுதான், நம்மை ஒரு பொருட்டாக நாம் நினைக்க கூடாது, நம்மை ஒரு பொருட்டாக அதாவது நம்மை தாழ்த்த வேண்டும். அவர்கள் போவதனால் தான் அந்த இடத்திலே என்ன நடக்கின்றது, ஆண்டோட அற்புதத்தை காணுகின்றார்கள். நான் வாசித்து விட்டு நான் வருகின்றேன். பாருங்க, சீரியருடைய ஐந்தாவது வசனம், சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை.
ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்கள் நமக்கு விரோதமாக கூலி பொறுத்தினான் சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த நான்கு குஷ்டரோகிகளும் தீர்மானம் பண்ணின போது, பட்டணத்துக்குள்ளே போகும் என்று தீர்மானம் பண்ணின போது, தங்களை ஒரு பொருட்டா எண்ணாமல், தங்களுடைய ஜீவனை ஒரு பொருட்டா எண்ணாமல் அவர்கள் தீர்மானம் பண்ணின போது ஆண்டவர் இந்த சீரிய இராணுவத்துக்கு ஒரு சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார். மற்ற ராஜா இஸ்ரவேல் ராஜாவும் எகிப்திய ராஜாவை கூட்டிக் கொண்டு மற்றவர்களை கூட்டிக் கொண்டு நமக்கு படையெடுத்து வருகின்றான் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினார். ஒரு அவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது, ஆண்டவர் கேட்கப்பட எப்படியோ தெரியாது, ஆண்டவர் சத்தத்தை கேட்க பண்ணினார். அதுதான் அற்புதம். அருமையான தேவஜனமே, நாம் நம்மை தாழ்த்தி நம்மை ஒரு பொருட்டா எண்ணாமல், தயவுசெய்து கவனமாய் கேளுங்க, நம்மை தாழ்த்தி நம்மை ஒரு பொருட்டா எண்ணாமல் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், பாளையத்துக்குள்ளே போக வேண்டும், பட்டணத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணின பிறகுதான் ஆண்டவர் சத்தத்தை கேட்க பண்ணுகின்றார். சீரிய இராணுவம் அவர்கள் பயந்து இருட்டோடு எழுந்து ஓடி போவதற்கு ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்திருந்த சத்தத்தை கேட்க பண்ணினது எடுத்த தீர்மானம். நான்கு குஷ்டர்கள் எடுத்த தீர்மானத்திற்கு பிறகு ஆண்டவர் சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை தேவன் வந்து ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்மை தாழ்த்தி தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுதான் ஏன் சொல்ல வேதம் சொல்கிறது, தாழ்ந்து உள்ளது தேவன் கிருபை அளிக்கின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய விஷயம், தேவன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சபை வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். ஒரு சத்தத்தை கேட்க பண்ண வேண்டும் என்று சொன்னான். எங்களை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தீர்மானம் எடுக்கணும். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன், தாழ்த்த வேண்டும். இந்த குஷ்டரோகி எடுத்த முடிவு அதுதான். அவர்களுக்கு வேற வழி தெரியவில்லை, தாக்கினார்கள், அவர் உயிரை பணயம் வைத்தார்கள், அவர்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய பிள்ளைகள், ஊழியம் செய்கின்ற பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் உள்ளே போவேன், பட்டணத்துக்குள்ளே போவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கணும். தேவஜனம் அற்புதத்தை காண வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் காண வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்மை தாழ்த்தி தீர்மானம் எடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற செய்தி. பாருங்க, அதுக்கு பிறகு அவங்க குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நான் நற்செய்தி அறிவிக்கின்றான் என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவஜனமே, நம்மை தாழ்த்தி நாம் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்ற போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய அந்த அந்த ரட்சிப்பை, அந்த அந்த விடுதலையை ருசி பார்த்தனா சும்மா இருக்கக்கூடாது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னார் செய்தி அறிவிக்கின்றார், நாம் செய்வது நியாயம் அல்ல என்று சொல்லுகின்றார்கள். அருமையான தேவஜனமே, இதிலிருந்து இதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார். எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், குஷ்டரோகியோடு தள்ளி வைக்கப்பட்டவர்கள், பட்டணத்துக்கு வெளியே வைக்கப்பட்டவர்கள், யாரும் பேசக்கூடாது தீட்டு உள்ளவர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் இப்பொழுது நற்செய்தி சொல்லுவதற்கு ஆயத்தமாகின்றார்கள். அதனால தான் சொன்னேன், it doesn't matter who you are, you can spread the gospel. ஒரு தேசத்திலே பஞ்சம் இருக்கின்ற போது, ஒரு தேசத்துக்கு தேவை இருக்கின்ற போது, யாராக இருந்தாலும் பரவாயில்லை, சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அருமையான தேவஜனமே, இன்று நீங்கள் நானும் இந்த சமயம் ஒரு பொருட்டா எண்ணப்படாமல், ஒரு குறுகிய ஒரு கூட்டமாய், சிறிய கூட்டமாய் இருந்தாலும் பரவாயில்லை, நம்மளால் எங்களால்
என்னால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியும். நாம் ருசி பார்த்த அந்த ரட்சிப்பின் அந்த சந்தோஷத்தை, தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை நாம் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நான் ஒன்றுமில்லை, நான் பிரச்சனை, எனக்கு அதிகம் கடன், என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கை ஒன்று நடக்கவில்லை, நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அதைவிட தாழ்ந்தவர்கள், அதைவிட மோசமானவர்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியவர்கள், ஆண்டவர் நன்மையை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டியவர்கள் அநேகம் இந்த பூமியில் இருக்கின்றார்கள், இந்த தேசத்தில் இருக்கின்றார்கள், விளங்குகின்றனர். நாம் யோசிக்கின்றோம், என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் என்னத்தை கொண்டு சொல்வது, நான் சுவிசேஷம் சொன்னால், நான் தேவனை பற்றி சொன்னால் என்ன நினைப்பார்கள், உன்னிடத்தில் வீடு இருக்கின்றதா, நீ என்ன பெரிய பணக்காரனா, தேவனை ஆசீர்வதித்து விட்டால் கேட்பார்கள் சொல்லி நம்மை நாம் புறக்கணித்துக் கொள்கிறோம். ஆனாலும் என்னை விட மோசமானவர்கள் கத்திலும் பாவத்திலும் வறுமையிலும் தரித்திரத்திலும் வாழ்ந்து அநேகம் பேர் இருக்கின்றார்கள். யூ கேன் ஸ்ப்ரெட் தி கோஸ்பல், அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும். தேவஜனமே, அவர்கள் யாருக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க தெரியுமா? அப்படியவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியாவின் பாளையத்துக்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்கள் அந்த இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அரண்மனை உள்ளே போய் ராஜாவின் அரண்மனை கதை அறிவித்தார். பாருங்க, ஆண்டவருடைய வேலை, புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள், ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் ராஜாவின் அரண்மனைக்கு நல்ல செய்தியை கொண்டு போகின்றார்கள். ஹல்லேலூயா! இன்று நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம் பரவாயில்ல, எனக்கு பாட தெரியாம இருக்கலாம், எனக்கு பேச தெரியாம இருக்கலாம், எனக்கு இங்கிலீஷ் தெரியாம இருக்கலாம், அல்லது வந்து எனக்கு வந்து நன்றாக சுவிசேஷம் சொல்ல தெரியாம இருக்கலாம், doesn't matter, you can spread the gospel to the king palace. இதுதான் சத்தியம், இது வேதத்தில் என்ன சொல்லுங்க.